ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையலறை மை கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி மாதம் ஸ்பெஷல் சக்கரை பொங்கல். ஆடி மாதம் ஸ்பெஷல்னால் கூழ் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆடி மாதத்தில் நம்ம செய்கிற ஒரே ஸ்வீட் சக்கரை பொங்கலாக தான் இருக்கும். அது எப்படி செய்யுதுன்னு ரெசிபி நான் போடுறேன். பச்சரிசி நல்லா அலசி ஊற வச்சுருக்கேன். வெல்லம், பாசிப்பருப்பு, நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், கல்லுப்பு, தேவையான. நான் வந்து பொங்கல் குக்கரில் செய்ய போகிறது இல்லைங்க, ஒரு சில்வர் பானையில் தான் செய்ய போகிறேன். நம்ம ஆசுவல் சாப்பாட்டுக்கு எப்படி உல வைப்போமோ அதே போல் அந்த பானையில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம உல கொதிக்க வைக்கணும். வெறுங்கடாயில் லேசாக ஒரு வறு வறுத்துட்டு அதுக்கப்புறமா அதை கழுவி ஊற வச்ச பாசிப்பருப்பு இப்போ நான் சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உலை கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி பாதி பதம் வெந்தோடனே கல்லுப்பு, ஏலக்காய், ஒரு கப் பால் சேர்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம ஆசோஷியல் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு சாஸ் பேனில் வெல்லத்தை கொட்டி நான் கரைச்சிக்க போகிறேன். வெல்லத்தை நம்ம அப்படியே நுணுக்கி நல்லா நுணுக்கி நம்ம பொங்கலோடு சேர்க்கலாம். ஆனால் வெல்லத்தில் நிறைய மண் தூசி இருக்கும், அதனால் ஒரு தனியாக ஒரு கடாயிலையோ இல்லை சாஸ் பேன்லேயோ நீங்கள் வெல்லத்தை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளத்தை சேர்த்தாச்சு. இப்போ பொங்கல் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, ஒரு கப்பு கல்கண்டு சேர்க்குறேன். ஃபைனல் ஸ்டெப்பு வறுத்த முந்திரி திராட்சையை பொங்கலில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா நெய் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.